வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியோட என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த போலீஸ் தேர்வில் கேட்ட கேட்கக்கூடிய பொது பொது அறிவியல் பார்ப்போம் ஓகேங்களா பொது வெளியில் வந்து ஐம்பது வேணா கேட்டிருப்பாங்க அந்த ஐம்பது வேணா வந்து ஆன்சரோட பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பஞ்சபாண்டவரதங்கள் அமைந்துள்ள இடம் இதுனா ஆப்ஷன் சி மாமல்லபுரம் ஓகேங்களா மாமல்லபுரத்தில் தான் பஞ்சபாண்டவ ரதங்கள் வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை ஆப்ஷன் டி சிவகங்கை அடுத்து வந்து இந்தியாவின் தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலையிலிருந்து எடுக்கப்பட்டது இந்திய தேசிய சின்னம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சார்நாத் கல்தூன் ஓகேங்களா சார்நாத் வந்து அதை என்னென்னா நாலு தலை சிங்கம் இருக்குமில்ல அதுதான் அது ஓகேங்களா சார்நாத் கல்தூன் அடுத்து வந்து பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பவாடு யாருன்னா பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படுபவர் வந்து லாலா லஜபதி ராய் ஓகேங்களா ஆப்ஷன் டி அடுத்து வந்து சோழர்களின் சின்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா சோழர்களின் சின்னம் வந்து புலி ஓகேங்களா இதே வந்து சேரர்கள்னு கேட்டாங்கன்னா வில் ஓகேங்களா பாண்டியன் கேட்டாங்கன்னா மீன் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வங்க பிரிவினை வந்து நடந்த ஆண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா வங்க பிரிவினை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து வந்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் மோகஞ்சதாரோ என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இறந்தவர்களின் நகரம் ஓகேங்களா மோகஞ்சதாரோன்னு என்னென்னா இடுகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இடுகாட்டு மேடு அப்படின்னா ஆப்ஷன் சி இறந்தவர்களின் நகரம் ஓகேங்களா அதுதான் அர்த்தம் அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நற்குடி மகன் அல்லது நற்குடி மகள் வந்து பெற்றிருக்க வேண்டியவை என்னென்ன பெற்றிருக்கணும்னா தேசபக்தி நற்கல்வி சக சை சைப்புத்தன்மை இது மூணுமே பெற்றிருக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அடுத்து வந்து பௌத்தர்கள் கொண்டாடுவது வந்து என்னென்னா கேட்டிங்கன்னா புத்த பூர்ணிமா ஆப்ஷன் சி ஓகேங்களா பௌத்த பௌத்த இனத்தில் வந்து ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதம புத்திரர் ஓகேங்களா அவரோட கௌதம புத்திரோட இயற்பெயர்ன்னு கேட்டிங்கன்னா இயற்பெயர் வந்து சித்தார்த்தர் அவர் தான் அதனால தான் வந்து இதுக்கு வந்து பௌத்தர்கள் கொண்டாடுவது வந்து புத்த பூர்ணிமா ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து பத்தாவது பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்போட குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்புறம் வந்து அதில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அதில் மொத்தம் ஒரு ஏழு பேர் இருந்தாங்க அதில் வந்து அம்பேத்கர் தான் அதில் வந்து தலைவராக இருந்தாங்க ஓகேங்களா வரைவுக்குழு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அறுபது கண்ட்ரி அறுபது கண்ட்ரிலிருந்து அறுபது கண்ட்ரியோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தொகுத்து நம்ம இந்தியா அரசியல் அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதினாங்க அதுக்கு மொத்தம் வந்து அறுபத்தி நாலு ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து பதினொன்றாவது கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு இதே வந்து கிளாசிக்கல் மொழி எத்தனை கேட்டாங்கன்னா அது வந்து ஆறு ஓகேங்களா அது ஆறு அடுத்து வந்து பன்னெண்டாவது சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி சத்தியமேவ ஜெயதை வந்து முதலில் எழுதப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தேவநாகிரி ஓகேங்களா தேவநாகிரி அடுத்து பதிமூணாவது பெரிய நகரங்களின் செயல்பாடு பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு பெரிய நகரம்னு என்ன சொல்லுவோம் மாநகராட்சி தான் நாங்கள் மாநகராட்சி இருக்குது ஆப்ஷன் பி மாநகராட்சி அடுத்து வந்து இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா காந்தியடிகள் ஆப்ஷன் சி காந்தியடிகள் அடுத்து வந்து சட்லஸ் சட்லஸ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை சட்லஸ் நதியோட குறுக்கே கட்டப்பட்ட அணை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்ரானங்கள் ஓகேங்களா பக் பக்ரானங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்ரானங்கள் அணையில் வந்து ஆயிரம் மெகாவாட் வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஓகேங்களா அடுத்து வந்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் மித மிக நீளமான ஆறு வந்து கோதாவரி ஓகேங்களா கோதாவரி இது கோதா கோதாவரி வந்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமாக இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து இந் இரண்டாவது மிக நீளமான ஆறு அடுத்து வந்து முதல் நீளமான ஆறு கேட்டிங்கன்னா அது வந்து கங்கை ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பதினேழில் பாருங்கள் கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் ஓகேங்களா கங்கை நதிக்கரை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் என்ன சொல்லணும்னா சுந்தரமான காடுகள் ஓகேங்களா சுந்தரவன காடுகள் ஆப்ஷன் ஏ கிரீன் விஸ் தீர்க்க கோடு என்பது வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு ஆப்ஷன் பி கிரீன் வந்து லண்டனில் இருக்குது இந்த கிரீன்விச் விஸ் தீர்க்க கோடு எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா அதாவது நேரத்தை கனெக்ட் டைமை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு கற்பனையாக வரையப்பட்ட கோடு தான் கிரீன்விச் தீர்க்க கோடு இது வந்து கரெக்டாக அந்த கிரீன் விச்சில்ங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகிறங்காட்டிக்கு அதில் வந்து ஜீரோ டிகிரி கோடுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆப்ஷன் பி ஜீரோ டிகிரி கோடு நீண்ட கால ச அடுத்து வந்து பத்தொம்போதாவது நீண்ட கால சராசரி வானிலையை இவ்வாறு அழைப்பார்கள் எப்படின்னா ஆப்ஷன் பி காலநிலை ஓகேங்களா அடுத்து வந்து இருபதாவது சனல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தை அதிகமாக விளையுது அது மட்டும் இல்லாமல் ச சணல் வந்து ஜூட் என்ற தாவரத்தில் இருந்து பெறப்படுகிறது அதை ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கங்க இப்போ இருபதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் அடுத்து வந்து இருபத்தி ஒன்றாவது தமிழ்நாட்டின் பழுப்பு நிலக்கரி காணப்படும் பகுதி எங்கேயும் கேட்டிங்கன்னா நெய்வேலி ஆப்ஷன் டி நெய்வேலி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கலம்பக உறுப்புகள் எத்தனை கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு கலம்பக உறுப்புகள் வந்து பதினெட்டு அடுத்து வந்து இருபத்தி மூணாவது சேர மன்னரின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் இப்போ ஆல்ரெடி மேலேயே பார்த்துருக்குறோம் சேரன்னு என்னது வில்லு ஓகேவா சோழர்னா புலி பாண்டியர்னால் மீன் அது ஆல்ரெடி பார்த்தது தான் அடுத்து வந்து இருபத்தி நாலாவது கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் யாருனா எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை ஓகேங்களா எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை அடுத்து வந்து இருபத்தி அஞ்சாவது ஆன்மான் ஆன்மான் என்னும் பொருள் பொருள் தரும் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் கலை எல்லாமே கலை கலையாக இருக்குது அதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா கலை அதாவது கலைன்னு சொல்லுவோங்கள கலைன்னா கட்டிடக்கலை அந்த பேச்சுக்கலை அந்த கலையில் வரும்ல அந்த கலை ஓகேங்களா ஆன்மான் அடுத்து வந்து பெண்மை போற்றும் பெருங்காப்பியம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பெண்மை போற்றும் பெருங்காப்பியம்னா சிலப்பதிகாரம் அடுத்து வந்து உலக பொதுமறையான போற்றப்படும் நூல் இது எல்லாத்துக்குமே தெரியும் திருக்குறள் ஓகேங்களா ஆப்ஷன் சி புரட்சி கவிஞர் ஏன்னால் மக்களால் போற்றப்படுவர் யார்னால் புரட்சி கவிஞர்னா யார் பாரதி தாசன் ஓகேங்களா ஆப்ஷன் டி அடுத்து வந்து இருபத்தி ஒன்பதாவது பகுப்பதத்தில் வந்து அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எதுன்னா பகுதி விகுதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் டி அது மட்டும் இல்லாமல் பகுப்பத உறுப்பில் பகு பகுப்பதத்தில் வந்து என்னென்ன இருக்கும்னா பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் அதெல்லாமே இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து சரி இப்போ வந்து இருபத்தி ஒம்போதாவதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி பகுதி தான் அவசியம் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து முப்பதாவது மலை மலை சாந்திரம்னா என்ன தெரியும் மலைன்னா குறிஞ்சி ஓகேங்களா குறிஞ்சி முல்லை மருதமனிதல் பாலை இது எல்லாத்துக்கும் வந்து நிலப்பகுதி என்ன அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கம்பரை பிறந்த வரல் குறைந்த வள்ளல் வந்து சடைய பவுலல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது சிந்தாமணி காப்பியத்தின் தலைவர் சிந்தாமணி சீவக சிந்தாமணின்னு தானே சொல்லுவோம் அதனால் வந்து அது தலைவன் யாருன்னா சீவகன் ஓகேங்களா ஒரு குதிரை திறன் என்பது ஆப்ஷன் சி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஓகேங்களா தூரப்பார்வையை செய்வது கிட்ட பார்வின்னா என்ன கிட்ட கிட் ஒரு இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா கிட்ட குழி தோண்டி எட்ட குவி ஓகேங்களா கிட்டனா குழி லென்ஸ் தூர தூரப்பார்வையினா குவி லென்ஸ் ஓகேங்களா அதனால் அந்த ஆப்ஷன் இதுக்கு என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் பார்வைக்கு வந்து குவி லென்ஸ் ஓகே அடுத்து வந்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் வினாடி ஊசலில் அலைவு நேரம் ஓகேங்களா அலைவு நேரம் வந்து எவ்வளோன்னா இரண்டு வினாடி இருக்குது ஓகேங்களா போயிட்டு போகிறது ஒன்று வர்றது ஒரு ஒரு வினாடி மொத்தம் வந்து ரெண்டு வினாடி இருக்குது அடுத்து வந்து விம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும் விம்சால் போடுகள்னு என்னென்னா கப்பலில் தான் குறிச்சிருக்கோம் ஓகேங்களா டி கப்பலில் இது வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அந்த கப்பலில் வந்து ஒரு வெயிட் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் வந்து எந்தளவுக்கு ஏற்றணும் இப்போ கப்பல் வந்து மூழ்கிட்டே இருக்க வெயிட்டேற்ற வெயிட்ட வெயிட்டியாற்ற ஏற்ற அது கரெக்டாக அந்த கோட்டுக்கிட்ட வந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதை அதை வந்து இண்டிகேட் தான் கொடுத்துருக்கோம் அதை வந்து எச்சரிக்கை தான் இந்த பிலிம்சால் போடுகள் வந்து கொடுத்துருக்காங்க கப்பலில் ஓகேங்களா அடுத்த முப்பத்தி ஏழாவது மனிதனின் ஒலி உணரும் திறன் திறன் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு வந்து எவ்வளவு வந்து ஒலி உணர முடியும் அதாவது சவுண்டு ஓகேங்களா இருபதுலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் ஓகேங்களா இருபதுலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் ஆப்ஷன் டி மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா பாரடை ஓகேங்களா பாரடை மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடுனா சீகஜ் போர் ஆப்ஷன் பி சீகஜ்பூர் தேனில் அடங்கியுள்ள அமிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா டானிக் அமிலம் தேனில் வந்து ஆப்ஷன் சி டானிக் அமிலம் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து சிற்றிக் கமலம் வந்து எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் கமலம் இருக்குது பாலில் வந்து லாக்டிக் கமலம் இருக்குது வினிகரில் வந்து அஸ்தி கமலம் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து திராட்சையில் வந்து டாடாரி கமலம் இருக்குது அப்புறம் வந்து எலும்போட கொடுக்கில் வந்து எலும்போட கொ பார்மிக் கமலம் இருக்குது ஓகேங்களா எலும்போட கொடுக்கில் வந்து பார்மிக் கமலம் இருக்குது அதான் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நாற்பத்தி ஒன்றாவது பிராஸ் முறையில் பிரித்தெடுக்கப்படும் தனிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா சல்பர் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது தங்கம் எத்தனை கேரட்டுகளை கொண்டுள்ளது தங்கம் எத்தனை கேரட்னா இருபத்தி நாலு கேரட் ஓகேங்களா தூய தங்கம்னால் இருபத்தி நாலு கேரட் நம்ம நார்மலாக போட்டுக்கிற தங்கம் எல்லாமே வந்து அணிகள்லாம் போடக்கூடிய எல்லாமே வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தான் இருக்குது ஓகேங்களா அது வந்து தங்கம் கிடையாது தூய தூயத்தங்கம்ங்கிறது வந்து இருபத்தி நாலு கேரட் தான் இருக்குது இருபத்தி நாலு கேரட்டை வச்சு வந்து நம்ம வந்து எந்த அணிகள்னு செய்ய முடியாது ஓகேங்களா அதை தூய தங்கம்னா இருபத்தி நாலு கேரட் ஓகே அடுத்து வந்து நாற்பத்தி மூணாவது நிலையான காந்தம் வந்து தயாரிக்க பயன்படுவது என்னென்னா நிக்கல் எஃகு ஆப்ஷன் சி ஓகேங்களா சோடியத்தின் குறியீடு என்னென்னு கேட்டிங்கன்னா என் ஏ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்து வந்து நாற்பத்தி அஞ்சாவது பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் என்னென்னு கேட்டிங்கன்னா காச நோய் ஓகேங்களா டிபி அதான் ஓகேங்களா நோய்னால் டிபின்னு சொல்ல முடியாது காச காசநோய் அதான் பிசிபி பிசிஜி தடுப்பூசினால் கட்டுப்படுத்தும் நோய் காசநோய் அடுத்து வந்து நாற்பத்தி ஆறாவது அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை நிறைய உணவு சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆப்ஷன் டி பாலி பேஜியா ஓகேங்களா பாலிபேஜியா அடுத்து வந்து அடுத்து மேலே வந்து ஒன்று ஆப்ஷன் பாலிடிப்ஸியான்னு என்னென்னா அதாவது தண்ணி வந்து நிறைய குடிச்சுட்டே இருக்கிறோம் அதுக்கு பேர் வந்து பாலிடிப்சியா பாலி யூரியான்னு என்னென்னா அந்த ஆல்கஹால் சாப்பிட்டோம்னா அது வந்து அந்த அதுக்குரிய திரவம் வந்து இந்த கல்லீரில் வந்து சேமிச்சுக்கு அதுக்கு பேர் பாலி யூரியா ஓகேங்களா கல்லீரில் யூரின் இதில் வந்து சேமித்துக்கு ஓகேங்களா அது வந்து பாலி யூரியா பாலி டிப்ஸியானால் நீரை வந்து அதிகமாக உட்கொள்கிறது அதே உணவு உட்கொள்கிறதுனா பாலிபேஜியா பார்த்துக்குங்க அது அடுத்து வந்து ஒரு மைக்ரான் அளவுனா ஏ ஒன்று பை ஆயிரம் மில்லி மீட்டர் ஓகேங்களா ஒரு மைக்ரான்னா எயிட்ஸ் நோயை உண்டாக்கும் நோய் என்னென்னு கே எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹச்ஐவி ஓகேங்களா ஹச்ஐவி ஹியூமன் இம்யூனோ ஹச்ஐவி தானே ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அதாண்ணா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ஹச்ஐவி அடுத்து வந்து மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் குணப்படுத்த பயன்படும் தாவரம் என்ன கீழா நெல்லி ஓகேங்களா அது மட்டும் இல்லை மேலே வந்து ஹச்ஐவி வந்து கண்டறியதுக்கு வந்து எலைசாங்கிற சோதனை பயன்படுது ஹச்ஐவியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வந்து வெஸ்டர்ன் பிளாட் அதை வந்து ஞாபகப்படுத்தீங்க அடுத்து வந்து ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு என்னென்னா தாவரங்கள் வந்து ஒளிச்சேரிக்கும் போது என்ன வாயு எடுத்துக்குன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கோ ஆப்ஷன் பி ஓகேங்களா அதே வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து எடுத்துக்கிட்டு என்ன வாயு வெளியிடும்னா ஆக்சிஜன் வெளியிடும் ஓகேங்களா அதை பார்த்துங்க அவ்வளோதான் அடுத்து வந்து அதோட பொது அறிவியல் முடியுது அடுத்து வந்து உளவியல் உளவியலாம் தனியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ அப்புறம் வந்து இந்த வினால் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன்